في ينزل وانت علينا لكم جزاكم الله خير. ما كان قلت انا ما عارف قد ورندي جاسي مسلمة كراتو ورتها على المدينة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولكم فيعطيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنحر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. فرلان كرني يدعي ترد أن نام دركم. نموذية أيضا المفتاح هسه بان عندنا. المفتاح كون ده أني وريهم ورغم ده نموذية أيضا سرنا أنبا عليك عليكم ده. نموذية إن شاء الله ده إن أنا ما تملا. نيجي إللا سيلنا أيضا. كل شيء ده لاشيا بان عاش بره. இதனுடைய பர்சனல் ஒப்பீனியன் இதுக்கு ஐடாக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. நம்ம ஊர் மக்களை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இது. அதனால் இந்த வாய்ப்பு கட்டாயமாக நம்ம பயன்படுத்திக்கிற வேண்டியது ஒவ்வொரு மனிதருடைய கடமையும் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஊரில் உள்ள ஒரு சில பள்ளிவாசல்கள் எப்போதும் வந்து நிதிநிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த பள்ளிவாசலுக்காகவேண்டிய அழைப்பு அதாவது வந்து ரிக்வஸ்ட் வச்சு வந்து ஊர்லேருந்து இங்கே வருது. அது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஆட்களுக்கு வருது, அமைப்புகளுக்கும் வருது. இதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் இந்த ரிக்வஸ்ட் வச்சு வந்து போகுது. இந்த முறையை நான் ஒரு ரிக்வஸ்ட் பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த நிகழ்வு அதை வந்து பயன்படுத்திக்கணும், இந்த சிரமங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் சொன்னேன். அந்த பள்ளிவாசல் வந்து இருக்கக்கூடியது மஷா அல்லாந்து செல்வந்தர்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்குது அந்த பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல பேர் குறிப்பிட விருப்பப்படலை. உண்மையிலே அந்த பள்ளிவாசலோட ரிக்வஸ்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் நமக்கு ஒரு கடமை இருக்குது. நாளைக்கு இது சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டாயமாக நம்ம எல்லாரும் விசாரிப்போம். இதில் நம்ம பாராமுகமாக இருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வீடு. நம்ம வீட்டுக்காக வேண்டி மனைவி மக்களை விட்டுட்டு தாய் தந்தையை விட்டுட்டு உறவுகளை விட்டுட்டு நம்மளுடைய சொந்த பந்தங்களெல்லாம் பயக்க வேண்டிய எல்லாம் பயிச்சுக்கிட்டு பொருளாதாரம் வீட்டுக்காக வேண்டிய நம்ம உழவங்க வந்து கஷ்டப்படுறோம். அப்போ நம்ம ஏரியாவில் உள்ள பள்ளிவாசலுடைய நிலைமை பற்றி யாராவது செஞ்சு பார்க்குறோமா? யாராவது இதுவரை செஞ்சு பார்த்துருப்பா? கொஞ்சம் பேர் இருக்கலாம். அது இல்லாதவங்க தயவு செஞ்சு உங்கள் மகளாக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு நீங்கள் தான் பொறுப்புதாரிகள். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய ஏற்பாடு இது. இந்த எண்ணத்தை என்னுடைய மனசில் போட்டு இந்த கூட்டத்தில் உங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசுறதுக்கு பதிவு செய்கிறோம். நம்மளுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கர்கள் இந்த செய்திகளை பதிவு செய்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள் மகல்லாக்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு அங்கே உள்ள நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு அந்த பொருளாதார உதவிகளை கொடுங்க. ஏன்னா இது பள்ளிவாசலுடைய ரிக்வஸ்ட் ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பள்ளிவாசல் நிர்வாகிகள் நம்ம அவங்க சொந்த தேவைக்கு நம்ம கையெழுந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஒரு விஷயம் அனுப்புறாங்க. முதல்ல வசதிகளுக்கு ஒரு கடமை இல்லையா? நமக்கு அதுலேயே நான் பொறுப்புணும் இல்லையா? பெரிய ஒரு அமௌண்ட் தேவைப்படாது. ஒரு வருஷம் அந்த பள்ளிவாசல் மெயின்டைன் பண்ணுறது. ஒரு சில பள்ளிகள் தண்ணீர்களாக இருக்குது. அதோடைய உதவியில் உங்களுடைய ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் ஷேர் பண்ணேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் ரொம்ப மோசமான இருந்த 2-3 பள்ளிவாசல் தான் இருக்குது. வருவாய் இல்லாத பள்ளிவாசல் இருக்குது. அதுக்கு ஒரு சிறிய முயற்சி ஒரு ஊர் செஞ்சு பண்ணினாங்க. அதில் அந்த பள்ளி மட்டுமல்ல, இன்றைக்கி 4 பள்ளிகள் தண்ணீரெல்லாம் இயங்கிட்டுருக்கு நம்ம ஊரில். 4 பள்ளிகள் அந்த ஒரு பள்ளி முன்னுதாரணமாக இதுவரைக்கும் அந்த 4 வருஷமாக அந்த பள்ளிவாசலேருந்து எந்த ரிக்வஸ்ட்டும் வர்றதில்லை. சர்ப்ளஸாக இருக்குது நம்மளோட பட்ஜெட்டு. இதுக்கு யார் காரணம்? இதுக்கு பொறுப்புணர்வு யார் யாருக்கு? நிர்வாகிகளில் நிறைய பேர் நிர்வாகிகளே கொண்டு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பள்ளிவாசல்ல நிர்வாகிகள் சரி கிடையாது, ஆர்வமற்று இருக்கிறாங்க. சரி ஓகே, நிர்வாகிகள் ஆர்வமற்று இருக்கிறாங்க. மகளவாசிகள் நமக்கு பொறுப்புறதுதான் இல்லையா? நாளைக்கு இது சம்மந்தமான வந்து கேள்வி கணக்கெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? அதனால் தயவு செஞ்சு உங்கள் மகளாக்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு நீங்கள் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அல்லாவுக்காக வேண்டி அந்த பள்ளிவாசலுடைய நிஜநிலைமையை சரி பண்ணி கொடுங்க. இது நாளைக்கு கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம இதைத்தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இது எதுவும் நம்மளோட வராது.
நம்ம வச்சிருக்கிற காசு மூலம் போயிடும், நம்ம மனைவி மக்கள் நம்மளோட போயிடும். நம்ம என்ன நல்ல அமல்கள் செய்யறோமோ, ஆயிஷா சொன்ன மாதிரி ஒரு சிறிய ஒரு பேச்சம் கொண்டு பாதி துண்டு அதை கொடுத்தா இந்த சொத்தத்தை தேடி தேடிக்கொள்வதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு, பெரிய அமௌண்ட் கொடுக்கற அவசியம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு சிறு அற்பமான அமௌண்ட் கொடுப்பது மூலம் நல்ல எண்ணங்கள் அதான் கொண்டு சொல்லிடுறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை வந்து ஆர்வப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை, இதை ஒன்றிணைக்கிறதுக்கு ஆள் இல்லை. உங்கள இளைஞர் உதவி செய்யுங்க, அதே மாதிரி வேலை கொடுத்தவர்களும் இருக்கிறீங்க, உங்கள் ஏரியாவில் உள்ள பள்ளிகளுக்கு உதவி செய்யுங்க, அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகளுக்கும் உதவி செய்யுங்க. சிறு தொழில் பெறுவோம்னு சொல்லுவாங்க. இந்த முயற்சி இன்னைக்கு அல்லாஹ்வுடையால நம்ம ஊரில் ஏழு மைலில் இருந்த நாலு பள்ளிவாசல்கள் தண்ணீரவா அப்படின்னு சொல்லி நாலு பள்ளிவாசல்கள் இன்னைக்கு தண்ணீரவோட இருக்குது. அந்த நாலு பள்ளிவாசல்லேருந்து இதுவரை நாலு மூணு நாலு வருஷமாக எந்த ரிக்வஸ்டும் வரதில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா தனிப்பட்ட முறையில் கால் சொல்லுங்கள், எந்த பள்ளிவாசலாம் அவங்க சொல்லுறதுக்கு விருப்பப்படல. அதனால் தயவு செஞ்சு இது பர்சனல் ரிக்வஸ்ட்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்துலேருந்து எல்லாரும் மனசில் நீயத்துறீங்க, உறுதியேற்று கொள்ளுங்கள். தன்னுடைய மகளாக உள்ள பள்ளிவாசலுக்கு என்னால் முடிஞ்ச உடனே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை நம்பிக்க மறுத்துவிட்டு நாடகம் சார்பாக ஐடாவில் 93 முதல் 2023 வரை பல செயல்பாடுகள் இருந்திருக்கிறது. மேலும் வந்து ஊரில் உள்ள மக்களுக்கு பின்னங்கிய மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இன்ஷால்லா எல்லாம் உதவி செய்யுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஐடா நிர்வாகத்திற்கும் வந்திருக்கின்ற எல்லா மக்களுக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நன்றி உரைக்காக வேண்டி சோழர் அழைப்பு அழைக்கிறேன். 2023 ஐடாவுடைய புத்தக நிகழ்ச்சி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் இந்த வருகை தந்த சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் சிறார்கள் எல்லோருக்கும் ஐடாவுடைய சாப்பிட்டு